Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala Rasulillahi Alameen. Wa ala alihi ashabi ajmain. A'udhu billahi minash shaitani rajim. Bismillahi rahmani rahim. Rabbi israhli sadri wasirli amri wahul uktatan min lisani afqahu qawli. Ganitukuriya sahodaragale, sahodirigale. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இன்றைக்கு சமூகத்தின் மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது சமீபகாலமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை குரானும் ஹதீஸும் மட்டுமே, அதுவும் ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், லைஃபான இட்டுக்கட்டப்பட்ட ஹசனான ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வது மார்க்க அடிப்படை இல்லாததாகும் என்று சொல்லக்கூடிய பிரச்சாரம் மிக அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. எம்முடைய கருத்து இதை நேரடியாக அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூட அல்ல, மாறாக திருமறை குரானும் ஹதீஸும் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுபூர்வமாக சஹீஹான ஹதீஸை மட்டுமே ஏற்றுக்கொள்வோம், பலவீனமான ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இரண்டு பலவீனமான ஒரே கருத்துடைய ஹதீஸ் சொல்லப்படுமானால் அது ஹசன் என்ற அந்தஸ்தில் வைக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் முந்தைய அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் சமீபகாலமாக சலஃபு சாலிகின்களை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய வஹாபி அறிஞர்கள் ஆதாரமில்லாத பலவீனமான ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஹசன் அந்தஸ்துள்ள ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு குரானும் ஹதீஸும் மட்டுமே போதும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கின்றார்கள். இப்படி முன்வைத்தால் கூட பரவாயில்லை, மாறாக அகுலுல் பைத்துகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அகுலுல் பைத்துகள் கர்பலாவின் முடிவுக்கு வந்துவிட்டார்கள், அகுலுல் பைத்து பற்றி பேசக்கூட என்றெல்லாம் ஒரு தப்பு பிரச்சாரம் செய்வதை பார்க்கின்றோம். குறிப்பாக அகுலுல் பைத்தை பற்றி பேசினாலே ஷியா முத்தரை குத்திவிடுகின்றார்கள். ஆக இவர்களுடைய கூற்று உண்மையா என்பதை நாம் இங்கே பார்ப்போம். இன்டர்நெட் வாயிலாக ஒரு பதிவு ஒன்று பார்க்க முடிந்தது. இது ஒரு மொழிபெயர்ப்பு பதிவு ஆகும். அந்த பதிவை நேரடியாக உங்கள் மத்தியிலே நான் இங்கே வாசித்து காட்டுகிறேன். ஒன்று அல்லாஹ்வின் அருள்மறை, மற்றது என்ன எனது அகுலுல் பைத்தா அல்லது எனது சுன்னாவா என்பது தலைப்பின் கீழ் இந்த பதிவு இங்கே இடம்பெற்றிருக்கிறது. நேரடியாக கூட நீங்கள் இதை குரோமிலோ சென்று பார்த்து கொள்ளலாம். ஹதீஸ் விற்பனர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் தகலைன் கிரந்தத்தில் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பின்வரும் ஹதீஸ் ஒன்று உள்ளது. உங்கள் மத்தியில் பெருமதி மிக்க இரு பொருள்களை விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வின் அருள்மறை, மற்றது எனது சந்ததியினர். நீங்கள் அவ்விரண்டையும் பற்றி பிடித்துக்கிருக்கும் காலமெல்லாம் வழிதவர மாட்டீர்கள் என்பதாகும். எவ்வாறாயினும் சில அறிவிப்புகளில் எனது சந்ததியினர் என்பதற்கு பதிலாக எனது சுன்னா நடைமுறைகள் என சொல்லப்பட்டுள்ளது. எனவே இந்த இரண்டு அறிவிப்புகளில் எது சரியானது என்பதொரு கேள்வியாக உள்ளது. இவ்விஷயம் தொடர்பாக பல அறிஞர்கள் பல ஆய்வுக் கட்டுரைகளும் எழுதியுள்ளனர். அவற்றுள் மிகச் சுருக்கமானது கெய்ரோவில் பிரசுரிக்கப்பட்ட தாரித் தக்ரீப் பைனல் மகா மதாஹிபில் இஸ்லாமியா என்பதாகும். அண்மையில் ஷாபி மதஹபை சார்ந்த நவீன கால ஹதீஸ் கலை விற்பனர்கள் ஒருவரான ஷேக் ஹசன் பின் அலி சக்காப் என்ற ஜோர்தானி அறிஞர் ஒருவர் இக்கேள்விக்கு விடையளித்துள்ளார். அந்த கட்டுரை ஆய்வு அடிப்படையில் அமைந்துள்ளதால் அதன் மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். கேள்வி, ஹதீஸ் தகவல்களில் வரும் அந்த இரண்டு கூற்றுகள் எது சரியானது என என்னிடம் கேட்கப்படுகிறது. அது எனது சந்ததி எனது அகுலுல் பைத் என்ற சொல்லமைப்பு அல்லது சுன்னாவா என்ற சொல்லமைப்பா? தயவு செய்து அந்த ஹதீஸின் மூலத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். சற்று விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பதில், இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்த சரியானதும் நம்பகதுமான ஹதீஸ் என்னது எனது அகுலுல் பைத்தும் என்று பதத்தையே கொண்டுள்ளது. எனது அகுலுல் பைத் என்பதற்கு பதில் எனது சுன்னா என்றிருந்தால் அதன் சனது கருத்தோட்டத்தின்படி அது பிழையாகும். நாம் இந்த இரு கூற்றுகளினதும் அறிவிப்பாளர் வரிசையை சற்று அவதானித்தால் எனது சந்ததி என்ற கூற்று முற்றிலும் நம்பகமானதும் செல்லுபடியானதாகும் என்பதும், ஏனைய கூற்று முற்றிலும் பிழையானதும் ஏற்றுக்கொள்ள முடியாததுமாகும் என்பது நன்கு விளங்கும். எனது அகுலுல் பைத்தின் கூற்றின் சனதை பார்ப்போம். எனது அகுலுல் பைத் என்ற சொற்றொடரை கொண்ட ஹதீஸை இரண்டு பிரபல ஹதீஸ் விற்பன்னர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர். இமாம் முஸ்லீம் தனது சஹீஹ் முஸ்லீம் கிரந்தத்தில் ஒரு நாள் இறைதூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள கதீர்க்கும் என்ற இடத்தில் ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள் என சயீத் பின் அர்கம் கூறியதாக குறிப்பிடுகிறார். அப்பிரசங்கத்தில் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்துரைத்த பின்னர் மக்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். மக்களே, நான் நிச்சயமாக ஒரு மனித பிறவியே. இறைவனின் பணியாளர் மரணத்தை ஏற்படுத்தும் மலக்கு என்னிடம் வருவார். நான் அவருக்கு பதிலளிக்க வேண்டும். எனவே உங்களுக்கு மத்தியில் நான் இரண்டு பெருமதி மிக்க பொருட்களை விட்டு செல்கிறேன். அவற்றில் முதலாவது வழிகாட்டியாகவும் ஒளியாகவும் விளங்கும் அல்லாஹ்வின் அருள்மறை குரான். எனவே அதனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்ந்து அல்லாஹ்வின் அருள்மறை பற்றிய விளக்கங்களை விளக்கிய பின் அத்துடன் எனது அகுல் பைத் என்ற கூறியே அன்னார் தனது சந்ததியினரை பொறுத்தவரையில் அல்லாஹுவை உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் கூறினார்கள். இந்த வாசகங்கள் சஹீஹ் முஸ்லீம் பகுதி 4, அப்துல் பாக்கி பதிப்பு பக்கம் 3, 18, ஹதீஸ் 8, 34, சூனன் அத் தாரணி பகுதி 2, பக்கம் 431, 432 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரண்டு பதிவுகள் எனதும் சனது மிகவும் தெளிவானதும் எவ்வித பிரச்சனைகளும் இல்லாததுமாகும். அதே ஹதீஸை அத்திருமதி கூட பின்வரும் வார்த்தைகள் பதிவு செய்துள்ளார். வா இத்ரத்தி அகுலுல் பைத்தி, எனது குடும்பம் எனது சந்ததியினர் என்று. நான் உங்கள் மத்தியில் ஒரு மரபுரிமை சொத்தை விட்டு செல்கிறேன். நீங்கள் அதனை பற்றி பிடித்தால் எனக்கு பின் வழிகேற்றி செல்ல மாட்டீர்கள். அவற்றுள் ஒன்று மற்றதை விட உயர்வானதாகும். ஒன்று சுவனத்தில் உள்ள பூமிக்கும் நீட்டப்பட்ட கயிறான அல்லாஹ்வின் திருமறை, மற்றது எனது சந்ததியினர் எனது குடும்பம். நியாய தீர்ப்பு நாளில் அவை ஹவுசருக்கு அருகில் என்னிடம் வரும் வரை இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. ஆகவே இவ்விஷயத்தில் நீங்கள் எவ்வாறு என்னை கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்பதை இட்டு ஜாக்கிரதையாக இருந்துகள் என்று சூனன திருமதி பகுதி 5 பக்கம் 663 சொல்லப்பட்டுள்ளது. இந்த இரு கூற்றுகளிலும் அகுலுல் பைத்தின சொற்றொடர் வலியுறுத்தப்படுவதால் அதுவே எனது நோக்கத்தை பூர்த்தி செய்ய போதுமானதாகும். அத்துடன் அவ்விரண்டினதும் சனது பிரச்சனைகள் ஏதுமற்ற பூரணத்துவம் பெற்றதாகும். இவற்றை பதிவு செய்தவர்கள் பிரபலமான ஹதீஸ் கிரந்தங்களை எழுதியவர்களும் பெரும் நம்பிக்கைக்குரியவர்களும் ஆக கருதப்படுகின்றனர். எனது சுன்னாவும் என்ற கூற்றினுடைய சனதை பார்ப்போம். எனது அகுலுல் பைத் என்பதற்கு பதிலாக சுன்னத்தி எனது சுன்னா என்ற சொற்றொடரை கொண்ட அறிவு பலவீனமான சனதை கொண்டதாகும். உமையா அனுதாபிகளால் இட்டுக்கட்டப்பட்டதுமாகும். எனவே நாம் இதன் அறிவிப்பாளர் வரிசையை கவனிப்போம். முதலாவதாக அல் ஹாக்கிம் நைசாபுரியின் சனது. மேற்குறிப்பிட்ட கூற்றை கொண்ட ஹதீஸை அல் முஸ்தரக் அல் சஹீஹைன் என்ற கிரந்தத்தில் ஹாக்கிம் நைசாபுரி பின்வரும் சனதுடன் குறிப்பிட்டுள்ளார். இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அப்துல்லா இப்னு அப்பாஸ் இக்ரிமாவிடம் கூறியதாகவும், அன்னார் தௌர் பின் சாயித தைலமியிடம் கூறியதாகவும், அன்னார் அபு உவைசிடம் கூறியதாகவும், அவர் தனது மகனான இப்னு அபி உவைசிடம் கூறியதாகவும் பின்வரும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஓ மக்களே, உங்களுக்காக நான் இரு விஷயங்களை விட்டு செல்கிறேன். நீங்கள் அவற்றை பற்றி பிடித்து கொண்டால் ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய அருள்மறை, மற்றது எனது திருத்தூதன் சுன்னா. அல் ஹாக்கிம் அல் சஹீஹைன் பாகம் 1 பக்கம் 93. பிரச்சனை என்னவென்றால், இங்கு அறிவிப்பாளர் வரிசையில் இறுதியாக குறிப்பிட்டுள்ள தந்தையும் மகனும் பிரச்சனைக்குரியவர்கள். இஸ்மாயில் இப்னு அபு உவைசியும் இப்னு அபி உவைசியும் நம்பத்தகுந்தவர்கள் அல்லர் என்பது மட்டுமின்றி இட்டுக்கட்டப்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டின் உட்பட்டவர்கள் ஆவார்கள். இல்முல் ரிசார் ஹதீஸ் அறிவிப்பாளர் நிபுணர்கள் கொடுத்துள்ள கருத்து பின்வரும் கருத்துவர்களை கவனியுங்கள். ஹாஃபில் மாசி தனது தஹ்தீபல் கமால் என்ற நூலில் ரிசால் நிபுணர்களின் அபிப்பிராயங்களை குறிப்பிட்டுள்ளார். அபு உவைஸ் என்பவரும் அவரது மகனும் மிகவும் பலவீனமானவர்கள். அவர்கள் ஹதீஸை திருடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். மகனை பொறுத்தவரை அவரை நம்பவே முடியாது என யஹ்யாபின் முயின் என்பவர் குறிப்பிட்டிருந்தார். மகனை பற்றி குறிப்பிடும் அல் நசாய் என்பவர், அவர் பலவீனர் மட்டுமல்ல நம்ப முடியாதவர் கூட என்கிறார். இவரை பற்றி அதிகமாக குறிப்பிடும் அந் நசாயி லால்ஹாய் என்போர் இவரால் அறிவிப்பு செய்த ஹதீஸ்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒருவருமே ஏற்றுக்கொள்ளப்படாத வியப்புக்குரிய ஹதீஸை தனது மாமனார் மாலிக் மூலம் இப்னு அபி அபிவைஸ் பயன்படுத்தியுள்ளார் என இப்னு அதி குறிப்பிட்டுள்ளார். ஹாபிஸ் இப்னு மாசி தக்தீபுல் கமால் பாகம் 3 பக்கம் 127. இப்னு ஹசர் ஃபதுகுல் ஃபாரி என்ற நூலுக்கு எழுதிய முன்னுரையில் இப்னு அபு உவைசிக்கு எதிராக உள்ள அபகீர்த்தி காரணமாக அவர் அறிவிப்பு செய்த எந்த ஒரு ஹதீஸையும் உபயோகப்படுத்த முடியாதென குறிப்பிட்டுள்ளார். இப்னு ஹசர் அல் ஹல்கஸ்னா
அல் ஹலானி முஹத்திமா ஃபத்துகுல் பாரி தாருல் மாரி பதிப்பு 391. மதீனத்து மக்கள் இருகூறாக பிளவுபடும் போதெல்லாம் நான் ஹதீஸ்களை உருவாக்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன் என இஸ்மாயில் பின் அபி உவைஸ் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் என சலாமா பின் சஹாபிப் என்பவரை மேற்கோள் காட்டி ஹாஃபிஸ் சயீத் அகமது பின் அஸ்ஸாதிக் தனது ஃபதுகுல் மலிக்கில் அலி என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஹாஃபிஸ் சயீத் அகமது ஃபதுகுல் மலிக்கில் அலி பக்கம் 15. எனவே இஸ்மாயில் பின் அபி உவைஸ் என்பவரை பொறுத்தவரை அவர் ஹதீஸ்களை இட்டு கட்டுபவர் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேலும் அவரது அறிவிப்புகள் சஹீஹ் முஸ்லீம், சஹீஹ் அத்திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இடம்பெறவும் இல்லை. தந்தையான அபு உவைஸை பற்றி அறிவதாயின் அபுஹாத்தம் அர் ராசி தனது ஜராவத்தாதில் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளவை போதுமானதாகும். அவரது கூற்றுப்படி அபு உவைஸின் ஹதீஸ்களை எழுதலாம், ஆனால் எந்த விவாதத்துக்கும் அதனை பயன்படுத்த முடியாது. அவரது அறிவிப்புகள் உறுதியானதோ திடமானதோ அல்ல என்பதோடு இப்னு உயினின் கருத்துப்படி அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அல்ல. அபு ஹாத்தம் அர் ராசி அல் ஜராவத்தாதில் பகுதி 5 பக்கம் 92 எனவும் குறிப்பிட்டுள்ளார். முடிவாக இவ்விருவரின் சனது சரியானதோ செல்லுபடியானதோ அல்ல என்பதை எம்னால் கூற முடியும். இதில் குறிப்பிட்டுள்ள அம்சம் என்னவென்றால் இதை அறிவிப்பு செய்த அல் ஹாக்கிம் என்பவரை இந்த ஹதீஸ் பலவீனமானது என ஏற்றுக்கொண்டமையாகும். அதனாலேயே அதன் செல்லுபடியாகும் தன்மையை உறுதிப்படுத்த முயற்சிகளில் அவர் ஈடுபடவில்லை. எவ்வாறாயினும் அவர் இப்னு அபி உபைஸின் இந்த அறிவிப்பின் உள்ளடக்கத்துக்கு ஆதரவாக இன்னொரு ஹதீஸை முன்வைத்துள்ளார். அந்த ஹதீஸை பின்வருவாறு பகுத்தாய்வு செய்யலாம். அல் ஹாக்கிமின் இரண்டாவது சனது என்னவென்றால் அல் ஹாக்கிம் முழுமையற்ற சனதுடன் அபு ஹுரைராவை பின்வருமாறு மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் வழிகேட்டில் செல்லாமல் இருக்க உங்கள் மத்தியில் இரண்டு பொருள்களை விட்டு செல்கிறேன். அல்லாஹ்வின் அருள்மறை ஒன்று, மற்றது எனது சுன்னா. இரண்டும் ஹவுசருக்கு அருகில் என்னை வந்தடையும் வரை ஒன்றை ஒன்று பிரியாது என இறை தூதர் சல்லல்லா கூறியுள்ளார் என்று ஹாக்கிம் அல் முஸ்தத்ரக் பகுதி 1 பாகம் 93. அல் ஹாக்கிம் பின்வரும் சனது மூலம் இதனை அறிவிப்பு செய்கிறார். அத் தப்பி சாலிக் பின் மூசா அல் தலாஹியிடமிருந்து, அவர் அப்பால் அசீஸ் ராபியிடமிருந்தும், அவர் அபு ஹுரைராவிடமிருந்தும் இத்தகவலை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஹதீஸ் முன்னதையைப் போலவே இட்டுக்கட்டக்கூடியதென்றும் அறிவிப்பாளர்கள் ஒருவரான சாலிக் பின் மூசா அத் தலாஹியை பற்றி இல்முல் ரிசா ரிமன்கள் என்ன கருத்து கொண்டுள்ள என்றும் பார்ப்போம். சாலிக் பின் மூசா நம்ப முடியாதவர் என யஹ்யா பின் முயீனும், அவரது ஹதீஸ் பலவீனமானதும் நம்ப முடியாததும் என்றும், அத்துடன் அவர் பல நம்ப முடியாத ஹதீஸ்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களை ஆதாரம் காட்டியுள்ளார் என்றும் அபு ஹாத்தம் அர் ராசியும் அவரது ஹதீஸ்களை பதிவு செய்யக்கூடாது என்று புறக்கணிக்க வேண்டும் என்றும் அந் நசரியும் கூறியுள்ளனர். ஹாஃபிஸ் மாசி தக்தேபுல் கமால் பாகம் 13 பக்கம் 96. சாலிக் பின் மூசா தனது விடயங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களின் கூற்றுக்களை ஆதாரம் மூலமாக கொண்டார். அவை எவ்விதத்திலும் அவர்களுக்கு கூற்றுகளுக்கு ஒத்ததாக அமையவில்லை. அவரது ஹதீஸ்கள் எவ்வித விவாதத்துக்கும் உதவாது என இப்னு ஹப்பான் கூறியதாக இப்னு ஹசர் தக்தீபு தஹ்தீப் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார். அவரது ஹதீஸ் புறக்கணிக்கப்பட்டவை, அத்துடன் அவர் அடிக்கடி நம்ப முடியாத ஹதீஸ்களை முன்னெறிப்பு செய்துள்ளார் என அபுநோயும் குறிப்பிடுகின்றார். இப்னு ஹசர் தக்தீபு தஹ்தீப் பாகம் 4 பக்கம் 355. இப்னு ஹசர் மீண்டும் அத் தக்ரீப் என்ற நூலில் சாலிக்குடைய ஹதீஸ்களை புறக்கணிக்கப்பட்டவை என குறிப்பிடுகின்றார். இப்னு ஹசர் அத் தக்ரீப் குறிப்பு இலக்கம் 2891. அவரது ஹதீஸ்கள் பலவீனமானவை என அல் தஹ்பி அல் ஹாஷிப் என்ற நூலில் கூறியுள்ளார். அல் தஹபி அல் காஷிப் குறிப்பு இலக்கம் 2412. அவர் மேலும் மீசானுல் இஹ்திதால் என்ற நூலில் அவரது ஒரு ஹதீஸ் குறிப்பிட்டு அது அவரது நம்ப முடியாத ஹதீஸிலிருந்து பெறப்பட்டது என்கிறார். அத் தஹ்பி மீசானுல் இஹ்திதால் பாகம் 2 பக்கம் 102. எனது சுன்னாவின் மூன்றாவது சனது அப்துல் ரஹ்மான் பின் யஹ்யா அகமது பின் சாயித் இடமிருந்து, அவர் முகமது பின் இப்ராஹிம் அல் தொய்பிலிடமிருந்தும், அவர் அலி பின் சாயித் அல் பராதியிடமிருந்தும், அவர் அல் ஹுசைனிடமிருந்தும், அவர் காதிர் பின் அப்துல்லா பின் அம்ர் பின் அவுஃபிடமிருந்தும், அவர் தனது தந்தை அப்துல்லாவிடமிருந்தும், அவரது பாட்டனார் அம்ர் இப்னு அவுஃபிடமிருந்தும் எனது சுன்னா என்ற வார்த்தையுடனான ஹதீஸை பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இப்னு அப்துர்ராப் அத் தம்கித் என்ற நூலில் பாகம் 24 பக்கம் 334 குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பாளர்கள் ஹதீர் பின் அப்துல்லா என்பவரை பற்றி குறிப்பிடுகையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள்
ஒரு பிரபலமான பொய்யர்கள் ஒருவர். இப்னு ஹஜர் தக்தீபு தஹ்ரீப் பாகம் 8 தாருல் பிக் பதிப்பு பக்கம் 377, தக்தீபுல் கமால் பாகம் 24 பக்கம் 338 எனவும், அபுதாவுத் அவர் பொய்யர்கள் ஒருவர் மட்டுமல்ல ஹதீஸ்களை இட்டுக்கட்டவரும் ஒருவராக என்று கூறியுள்ளார். இப்னு ஹஜர் தஹ்ரீபு தஹ்ரீப் பாகம் 8 தாருல் ஃபிக்ர் பதிப்பு 317 பக்கம், தக்தீபுல் கமால் பாகம் 24 பக்கம் 138 இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை ஆதாரமாக கொண்டு அவரது தந்தையாலும் பாட்டனாலும் உருவாக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தம் ஒன்றையே ஹதீர் பின் அப்துல்லா மேற்கோள் காட்டுகிறார். விமர்சன பகுப்பாய்வு நோக்கத்தை தவிர ஏனைய விடங்களில் அவை தடை செய்யப்பட்டது என இப்னு ஹிப்பான் குறிப்பிடுகின்றார். இப்னு ஹிப்பான் அல் முஜ்ரிஹீன் பாகம் 2 பக்கம் 221, அவரது ஹதீஸ் புறக்கணிக்கப்பட வேண்டியது என அந்நசாயும் தாரகுத்தினையும் குறிப்பிடுவதோடு, இமாம் அகமது அவர் ஹதீஸ் விடயங்களில் நம்ப தகுந்தவர் அல்ல எனவும் கூறுகிறார். இப்னு முயின் என்பவரும் இந்த கருத்தை ஆதரிக்கிறார். இப்னு ஹஜர் தமது அத் தக்ரீபில் தாதிர்பின் அப்துல்லாவின் ஆக்கங்களை பற்றி குறிப்பிடுகிறையில் பலவீனமானது என்ற ஒரே வார்த்தையில் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏனையோரின் பெயர்களை காதிர்பின் சாட்டுகிறார், முறையற்றதெனவும் சாடுகிறார். இது எமக்கு அதிர்ச்சியூட்டுவதாக உள்ளது. ஏனெனில் இல்முல் ரிசால் நிபுணர்கள் அவர் பொய்யர் என்றும் ஹதீஸை இட்டுக்கட்டுவர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அவரது கருத்துக்கள் அர்த்தமற்றது எனவும் பலவீனமானது எனவும் அல் தஹவி கூட குறிப்பிட்டுள்ளார். சனது ஏதுமற்ற இரண்டாவது கூற்று. இமாம் மாலிக் தனது முவத்தாவில் எவ்வித சனதுமின்றி முர்சலான முறையில் அறிவிப்பு செய்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் இதன் கருத்து ஒரு ஹதீஸ் இறை தூதருடன் தொடர்பில்லாதது என்பதே. அத்துடன் இவ்வாறான ஹதீஸ் மதிப்பற்றது என்பதையும் நாம் அறிவோம். மாலிக் முவத்தா பக்கம் 889 ஹதீஸ் 3 முடிவுரை. இந்த பகுப்பாய்வு எனது சுன்னா என்ற வாசகத்தை கொண்ட ஹதீஸ் உமையா கூட்டத்தை சார்ந்த பொய்யர்களால் ஜோடிக்கப்பட்ட ஒன்று என்பதையும் தெளிவாக்குகின்றது. எனவே இந்த வாசகம் எனது அகுலுல் பைத் என்ற உண்மையான வாசகத்துக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட வாசகமாகும். ஆகவே தொழுகையை நடத்துபவர்களும் மத போதகர்களும் இறை தூதரிடமிருந்து வராத அந்த ஹதீஸை கையிட்டு அதற்கு பதிலாக சஹீஹ் முஸ்லீமிலும் அத்திருமதியிலும் குறிப்பிடப்படும் அகுலுல் பைத் என்ற வாசகங்களை கொண்ட சரியான ஹதீஸை மக்களிடையே பிரபலமாக்க வேண்டும். ஹதீஸ் அறிவியலை கற்கும் மாணவர்களுக்கு சரியான ஹதீஸ்களையும் பிழையானவற்றை இனம் காண இது அவசியமாகும். இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததியான ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் என்போர் அகுல் பைத் என்ற வாசகத்தில் உள்ளடக்கப்பட்டவர்கள். ஏனெனில் முஸ்லீமின் சஹீஹ் கிரந்தத்திலும் அத்திருமதியின் சூனனிலும் ஆயிஷா அல் நாஹியை மேற்கோள் காட்டி பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது. உம்மு சல்மாவின் வீட்டில் வைத்து இறைதூதருக்கு பின்வரும் குர்ஆன் வசனம் இறங்கியது. நபியுடைய வீட்டினரே, உங்களை விட்டும் சகல அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கிவிடவே அல்லாஹ் விரும்புகிறான். இறைதூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் என்பவரையும் அலியும் அழைத்து ஒரு போர்வையை போர்த்தி கொண்டார்கள். பின்னர் தனக்கு பின்னால் இருந்த அலியையும் போர்வைக்குள் அழைத்து கொண்டார்கள். பின்னர் ஓ அல்லாஹுவே, இவர்களை எனது அவர்கள் எனவே இத்தீய செயல்களிலிருந்து இவர்களை நீக்கி அவர்களை தூய்மைப்படுத்துவாயாக என்றார்கள். இறைதூதரின் மனைவியாக உம்மு சல்மா, ஓ இறைதூதரே, நானும் அதில் ஒருவரா, நானும் போர்வைக்குள் வரட்டுமா என்று கேட்டபோது, நீங்கள் உங்கள் இடத்திலேயே இருங்கள், போர்வைக்குள் வரவேண்டாம், நீங்கள் நல்லவர்கள் என்றார்கள் இறைதூதர் அவர்கள். சஹீஹ் முஸ்லீம் பாகம் 4 பக்கம் 1883, ஹதீஸ் இலக்கம் 2424, சூனன் திருமதி பக்கம் 663. கட்டுரையானது இத்துடன் முடிவருகிறது. இந்த விஷயத்தில் முக்கியமாக சொல்ல நினைப்பது என்னவென்று சொன்னால், கடந்த 30-40 ஆண்டுகளாக முஸ்லீம் சமுதாயமானது பிதத்துகளிலும் ஷிர்க்குகளிலும் மூழ்கி கிடந்தது என்பது நிதர்சனமான உண்மையாகும், மறுக்க முடியாத உண்மையாகும். அல்லாஹ்வும் தூதரும் சொன்னதாக பல பிதத்துகளை செய்து கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் குரானும் சுன்னாவும் மட்டுமே போதுமென்று ஒரு பிரச்சாரம் இந்த தமிழ்நாட்டிலே உலகம் வகு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சவுதி அரேபியாவில் வந்த மதினா யூனிவர்சிட்டியில் படித்த ஆலிம்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அன்று தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகளாக எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் இந்த ஹதீஸ் சொல்லப்படாமல் இருப்பதில்லை. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னார்கள், நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அதை பற்றி படித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிது வர மாட்டீர்கள். ஒன்று என்னுடைய அல்லாஹ்வுடைய திருமறை குரான், மற்றொன்று எனது சுன்னா என்று சொன்னார்கள். விதத்துகள் அனைத்து வழிகேடாகும், அனைத்து வழிகேடு நரகத்தில் கொண்டு சேர்க்கும் சொல்லித்தான் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பார்கள். காலாகாலமாக கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகளாக குரானும் சுன்னாவும் மட்டுமே போதும் என்று பிரச்சாரம் செய்த இவர்கள் அகுலுல் பைத் என்று சொல்லிவிட்டாலே கோபம் வந்துவிடுகிறது.
அகுலுல் பைத்தை பற்றி பேசினாலே ஆத்திரம் வந்து விடுகிறது. அகுலுல் பைத்தை பற்றி யார் சொன்னாலும் சரி, அலியுடைய பெயரை எடுத்தாலே ஷியாயின் முத்திரை கொட்டி கொண்டிருந்தார். இது நன்றாக தெரிகிறது. இவர்கள் திட்டமிட்டு சஹீஹான ஹதீஸை நிராகரித்து விட்டு அகுலுல் பைத்தையும் பின்பற்ற வேண்டும், குரானும் அகுலுல் பைத்தும் பின்பற்றப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்பதை ஹதீஸ் ஆதாரபூர்வமாக அறிவித்திருந்தும் அந்த ஹதீஸை புறந்தள்ளிவிட்டு குரானும் சுன்னாவும் மட்டுமே போதும் என்று சொல்லிக்கொண்டு அகுலுல் பைத்துகளையும் சலஃபு சாலியன்கள் மேற்கொள் காட்டிய அன்பு அல்லாவுடைய திருத்தூதரே சொன்ன ஷஹாபாக்குடைய சுன்னத்தையும் மறுத்து குரானிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸிலும் இல்லாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாது சொல்லிக்கொண்டு சமீப காலமாக மிக பெரும் குழப்பத்தை உண்டாக்கி வருவதை பார்க்கின்றோம். அதுவும் இவர்களை பொறுத்தவரை லைஃபான்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்களையும் ஹசன் சொல்கிற ஹதீஸ்களையும் நிராகரிப்பு மட்டுமில்லாமல் சஹீஹான ஹதீஸ்களையும் கூட இவர்கள் அலசி ஆராய்ந்து இவர்களுடைய இலக்கண அறிவை கொண்டு இந்த கருத்தானது குரானுக்கு ஒத்துப்போன்னு சொல்லி நிராகரிக்கும் சூழ்நிலை பார்க்க. ஆக மொத்தத்தில் இவர்களை பொறுத்தவரை சொந்த சுய கருத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் குரானும் சுன்னாவும் போதும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸானது. அதே சமயம் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் குரானும் சுன்னாவும் வேண்டும், குரானும் அகுலுல் பைத்தும் வேண்டும், குரானும் சத்திய ஷஹாபாக்களுடைய சுன்னாவும் வேண்டும். இவைகளெல்லாம் கடந்த கால அறிஞர்களும் ஆரிஃபீன்களும் எப்படி கையாண்டார்களோ அப்படி கையாள வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். குரானையும் ஹதீஸையும் வெறும் இலக்கண அறிவு கொண்டு அணுகுவதும் அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதும் மிகப்பெரிய வழிகேடாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனால் தான் சமூகத்தின் மத்தியிலே குழப்பம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்திலே சுன்னத் ஜமாத் ஒன்றுதான் இருக்கிறது, பல விதத்துகளை செய்கிற மறுக்கவில்லை. அதே சமயம் தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே 10-12 பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? இவர்கள் குரானையும் சுன்னாவையும் அறிவு கொண்டு அணுகுவதால் ஒவ்வொரு அறிவிற்கு ஏற்ப அந்த அவர்கள் தலைவராகி தனித்தின் அமைப்பை கண்டு சமுதாயத்தை கூறு போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்தவரை ஹதீஸ் கிரந்தத்திலே முதல் 2 பாகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இபாதத்துகளே முட்டி மோதிக்கொண்டு அதனை கொண்டே சமூகத்தில் பிரச்சனை கிளப்பி கொண்டு அரசியலிலோ பொருளாதாரத்திலோ எந்த ஒரு கவனம் செலுத்த விடாமல் தஜ்ஜாலுக்கு ஆதரவு செய்வதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து.